பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மீனா, நீ என்ன இங்க? ஓ, கோவிலுக்கு சாமி கும்பிட வந்தியா? இல்ல, சக்கரை பொங்கல் வாங்கி சாப்பிட வந்தேன். சக்கரை பொங்கலா? இப்ப நீ இருக்கிற வருத்தத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட உன் தொண்டையில இறங்காது. உன்னால எப்படி சக்கரை பொங்கலை சாப்பிட முடியும்? அங்க உன் வீட்டுல புதுசா கல்யாணம் ஆன எல்லாருக்கும் தாலி பிரிச்சு கோத்துட்டு இருக்காங்க. நீ என்னடானா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? உனக்கும் தானே புதுசா கல்யாணம் ஆச்சு, உன் தாலியையும் தானே பிரிச்சு கோக்கணும். நீ ஏமா போல? ஏய், அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ ஏன் குடும்ப விஷயத்துல தலையிடாத? அட போ மீனா, நீ எதுக்குதான் இப்படி இருக்கியோ தெரியல. குடும்பம் குடும்பம்னு அவங்கள தலையில தூக்கி வச்சு ஆடினியே, இப்ப உன் நிலைமைய பாத்தியா? அங்க உனக்கும் சேர்த்து தானே ஃபங்க்ஷன் நடக்குது. ஆனா இப்ப உன் குடும்பத்துக்குள்ளயே உன்னால போக முடியல. அங்க நடக்கிற விசேஷத்துல கூட உன்னால கலந்துக்க முடியலையே. ஒரு பிரயோஜனமும் இல்லாத அந்த குடும்பத்துக்காக நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறியோ? குடும்பத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? குடும்பத்தோட குடும்பமா சேர்ந்து வாழ்ந்திருந்தனா அதோட அருமை உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆசிரமத்துல வளர்ந்த உனக்கே குடும்பத்தோட அருமை தெரிஞ்சிருக்கிறப்போ இந்த ஊரை கட்டி ஆண்டவண்ணா எனக்கு குடும்பத்தை பத்தி தெரியாதா? கட்டி ஆள்றவளுக்கு குடும்பத்துல இருக்கிற கஷ்டம் தெரியாது வேதனாகி. அதுவே அந்த கஷ்டத்தை தனி ஒருத்தியா தாங்கிக்கிட்டா அந்த குடும்பமே கண்ணீர் சிந்தும். அதுக்கு பேர் தான் பாசம். அத உணராத உனக்கெல்லாம் என்ன சொன்னாலும் புரியாது. புரியும். அந்த வாழ்க்கைய நானும் வாழ்ந்திருக்கேன். ஆசைப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கைய அழிச்சு என் வாழ்க்கைய நிர்மூலமாக்கினவங்க தான் உன் குடும்பத்து முன்னோருங்க. அவங்களோட வாரிச நான் வாழ விட்டுருவேனா? நீயும் என் குடும்பத்தோட சந்தோஷத்தை கெடுக்க எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கேல்ல, ஆனா என்னைக்கும் உன்னால அது முடியாது. நான் என் வீட்டுல இல்லனாலும் என் வீட்டு ஆளுங்க சந்தோஷமா இருக்க என்ன செய்யணுமோ அத நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன். உன் குடும்பத்துக்கு வர எல்லா கஷ்டத்தையும் நீ தாங்கிக்கிட்டு அவங்கள வாழ வைப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அதுக்கு நான் விடணும்ல. என்ன பாக்குற? தாலி கோக்குற ஃபங்க்ஷனையே விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்திருக்கேனா? அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? உன் மாமனார் வீட்டுக்கு வரணும்னா நீ அந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு அவரு உன்கிட்ட ஒரு கண்டிஷன் போட்டிருக்காருல்ல, அதனாலதானே நீ வீட்டுக்கு வரல? ஓ, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கியா? தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் இல்ல, உனக்கு ஒரு விஷயத்த தெரியப்படுத்தணும் வந்திருக்க. உன் குடும்பத்துக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நீ காப்பாத்துவன்னு சொன்னல, இப்ப உன் மாமனார எப்படி காப்பாத்துவ? என்ன சொல்ற நீ? அவரையே நான் காப்பாத்தணும்? அவரு நல்லா தானே இருக்காரு, அவருக்கு என்ன ஆச்சு? இரு, எதுக்காக இவ்வளவு இமோஷனல் ஆகுற? அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஹலோ, இப்ப வரைக்கும் ஒண்ணும் ஆகல. ஒண்ணும் ஆகலல்ல? ஒண்ணும் ஆகல, ஆனா ஆகாமல இருக்குன்னு சொல்ல முடியாது. எப்ப வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். ஏய் போயின்னு சும்மா கத்திட்டு இருக்காத. ஊ சத்தத்துக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்னு உனக்கே தெரியும். அப்புறம் ஏன் சும்மா கத்திக்கிட்டே இருக்க? உன்ன மாதிரி நான் கத்துனா என்ன ஆகும் யோசிச்சு பாரு. மீனா, என்னெல்லாம் நீ கூல ஹேண்டில் பண்ணணும். நான் கோவப்படாத வரைக்கும் தான் உன் குடும்பத்துக்கு நல்லது. உன் கோவத்தை பார்த்து பயப்படுற ஆள் நான் இல்ல. ஒழுங்கு மரியாதையா என் மாமாக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. சொல்றேன், அத சொல்றதுக்கு தானே இங்க வந்திருக்கேன். முதல்ல உன் மாமா உன் வீட்டுக்கு வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்ன நடக்க போதுன்னு உனக்கு டீடைல்டா சொல்றேன். இந்நேரத்துக்கு உன் மாமா வீட்டுக்கு வந்திருப்பாருல?